போவாத சிஸ்டர் ஊரை விட்டு, எங்க அக்கா ஊரை விட்டு என்ன விட்டு போக போறாங்க சிஸ்டர். அதனால தான் நான் ப்ளீஸ் எடுத்துவேன், எல்லாத்தையும் எடுத்துவேன். அக்கா பாசம் இல்லையா? பாசம் இல்லையாக்கா? பாசம் இல்லையா? தம்பி மெதுவாப்பா, காதலாம் கொய்யுங்கல்ல. நீ ரெண்டே ரெண்டு நாள்ல ஊருக்கு போக போறியாக்கா? காதேசே ஊருக்கு போயிட்டு சீக்கிரமா ரிட்டர்ன் வந்திருக்காக்கா. ப்ளீஸ்க்கா. தங்கச்சிக்கு எவ்வளவு பாசம், தங்க தாமரை கட்டி வச்சிருக்குமா? நீ தங்க தாமரை வச்சிருக்க. பாசமும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. எங்க அக்கா ஊருக்கு போக போறா. நாலு நாளும் சும்மா பண்ணு, அவ்வளவு டார்ச்சர் இல்லாம நான் நிம்மதியா இருப்பேன். நடத்தி பார்க்கும்போது அம்மோ அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சென்டிமெண்டான வீடியோ. ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு போயிட்டு வரத்துக்கு ஒரு 4 days எனக்கு ஏதோ டான்ஸ் ஆடின மாதிரி இருந்தது. எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு வந்துட்டு நாகர்கோயிலில் கல்யாணம். ஸோ அதனால அம்மாவும் நானும் மட்டும்தான் வெளியில் போகிறோம். அம்மு வந்துட்டு வரலை. ஏன் வரலன்ற ரீசனை ஏன் வாயால நான் சொல்றதை விட இவன் சொன்னாதான் ரொம்ப கண்டாக இருக்கும். அது நீங்களே கேளுங்க. அது என்ன ரீசன்னா, சரிகம பதனி சரிகம பதனி சரிகம பதனி லலலலலா லலலலலா லலலலலா. நான் வந்து பாட்டு கிளாஸுக்கு ஜாயின் பண்றேன். ஒரே ஒரு நாள் நான் வந்து ஆப்சென்ட் போட்டா கூட நான் சிங்கர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 1% அது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு குச்சமே இல்ல. வீட்டுல தனியா இருந்தா போர் அடிக்கும். ஆனா நாங்க ஜிகி 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 ஜிகின்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அங்க போய் ஒண்ணு சும்மா இல்ல மேடம். சோறு கல்யாண சோறு போசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிடுறதா வெக்கமா இல்ல. யாரோ இங்க மல்லாக்க படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு பேப்பர பேனு வீட்டுக்குள்ளேயே இருக்க போறாங்க. போர் அடிக்கும். ஹலோ மேடம், மேடம் நீங்க தான் வந்து கல்யாணத்துல என்ஜாய் பண்ண மாட்டீங்க, கல்யாண வேலையில பிஸியா இருப்பீங்க. ஆனா நான் அப்படி இல்ல, ஃபுல் வெட்டி ஆபீசர். படபடமா படபடமா போட்டு தள்ளுவேன். குத்தாட்டம் குத்து போட்டா அப்படியே சவுண்ட் ஏத்தி நானே வந்து கேட்பேன். நானே அதுக்கு பாட்டும் பாடுவேன். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், வகவகையா வகவகையா சாப்பிடுவேன். உங்களை விட்டுட்டு எப்படி என்னோட பிளான்? வா, நான் பிளானிங் வச்சான். யாரோ சாப்பிடுறத பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு டாடியோட சமையல் எப்படி இருக்குன்றதுதான் தெரியல. உனக்கும் சமைக்க தெரியாது, அப்பாவுக்கும் சமைக்க தெரியாது. ரெண்டு பேரும் சாப்பாட்டுக்கு செஞ்சு அடிக்க போறீங்க. ஹலோ மேடம், மேடம் நான் யாருன்னு தெரியும்ல? நான் தட் லிட்டில் பிரின்ஸ். ரெண்டு பேரும் சமையல் அடிக்குள்ள சமையல் அடிக்குள்ள உண்மையான டாட் லிட்டில் பிரின்சஸ்னா உனக்கு சமைக்க தெரியும். ஒரே ஒரு டைம், ஒரே ஒரு சான்ஸ் தர. அந்த ஒரு சான்ஸ்ல ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு ரெண்டு ரெசிபி, ரெண்டா ரெண்டு ரொம்ப ஜாஸ்தி, ஒரு ரெசிபி ஒழுங்கா பண்ணி காமிச்சிரு. நான் என்னுடைய ராஜினாமா பத்திரத்துல கையெழுத்து போட்டு நாகர்கோயிலுக்கு போயிடுறேன். கையெழுத்து போட்டு ராஜலாட்ட பத்திரத்து போடு, கையெழுத்து போடுக்கா, கையெழுத்து போடுக்கா. என்னன்னு தெரிஞ்சிருக்கா? இட்லி குண்டான மூடி வச்சுட்டு இட்லி குண்டான எடுத்து இது மேல வச்சிடணும். ரப்பர் பேண்ட் போட்டு சுத்திட்டு அடுப்புல இது வச்சிடணும். இட்லி ஆயில வேகுதுன்றாங்களே, அதுதான் இதோட கான்செப்ட். உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே, எத்தனையோ ஹோட்டல்ல சாப்பிடாம பில்லு குடுத்துட்டு வந்திருக்க, நீ தானே மாவாட்டி இருக்க. கரெக்டா அக்காவுக்கு பண்ண சேலஞ்ச் பாது, நான் தான் அதை நிறைவேற்றணும். பண்ணிடுறப்பா வெற்றிகரமா பண்ணிட்டு முதல் இட்லியே உனக்கு தான்ப்பா. அவளுக்கு கிடையாதுப்பா, இட்லியை வந்து ரெடி பண்ணியாச்சு. இட்லி எடுத்து நம்ம பானைக்குள்ள வைக்கலாம். ஓகே வச்சாச்சு, மூடிக்கலாம். ஐயா ஐயா ஐயா, கொண்டு கொண்டு 1 hour later.
2 hours later. 2,000 years later. Madam, madam, inna madam pandringa? என்ன பண்ண அதே எப்போதுமே நான் கரெக்டா தான் பண்ண இட்லி தட்டு எடுத்து இட்லியை ஊத்திட்டு அடுத்து வந்து பத்த வச்சிட்டேன்ப்பா இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுக்குள்ள என்ன பண்ண இட்லி தட்டு வந்து வச்சிட்டேன் இவ்வளவு பண்ணி இங்க வாங்கலாம் உள்ள வாங்கல உள்ள தண்ணி வச்சியா இல்லையா ஓ தண்ணிலாம் வைக்கணுமா இட்லிக்கு தண்ணி ஊத்தலையா உள்ளியா போப்பா இது கூட நீ சொல்லவே இல்லை இவ்வளவு ஏஜா இருக்கு இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன் டிஷ் நம்பர் ஒன் ஊதிரியா இதுக்கு டபுள் வேணும் சமைக்கவே தெரியாதா அப்பா வேணா காலையிலேயே ஆஃபீஸ்க்கு ஃபோன் எடுத்துட்டு போயிடுவாரு ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ண முடியாது இப்போ பிரேக்ஃபாஸ்ட் என்னதான் நான் பண்றது என்னடி அம்மு ஆச்சு என்ன தொங்கிருச்சு ஃபர்ஸ்ட் ஹாப்பியா தான் இருந்துச்சு ஹோம் அலோன்னு சொல்லிட்டு நான் சொல்லல உனக்கு சமைக்க வராதுன்னு அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் என் பேச்சு கேட்காம போனோட எஃபர்ட் எல்லாம் வேஸ்டா போச்சு டி தங்கம் சொல்லவே இல்லை என்ன சொல்லல சமைக்க தெரியாதுண்ணா சரி ஃபீல் பண்ணாத உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்ன சர்ப்ரைஸ் தான் உடனே சொல்லக்கூடாது லேட்டா தான் சொல்லும் உள்ள போயிட்டு ஹோம் ஒர்க் எழுதிட
கவலைப்படுத்தேன் சமையா இருக்குடி எனக்கு சமையா இருக்குடி ப்ளீஸ். சரி சரி சரி, ஆயிரம் தான் இருந்தாலும் நீயும் ஊருக்கு தான் போற, உனக்கு டிராவலிங் டைம்ல ரொம்ப இது யூஸ் ஆகும் இந்த சானிடைசர் பேண்ட், நீயே வச்சுக்கோ. தேங்க்யூ சோ மச். என்னோட ஸ்க்வீஸி சானிடைசர் பேண்ட் ரொம்ப சமையா இருக்கு எனக்கு, அதே மாதிரி இந்த சாக்கோஸும் ரொம்ப ரொம்ப சமையா இருக்கு எனக்கு. ஆயிரம் நாள் இருந்தாலும் என்னோட சாக்கோஸ் மாதிரி வருமா? சரி போ, நீ தான் மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்றது? யார் சொன்னா எனக்கு நான் ஊருக்கு போறதுக்கு சாக்கோஸ் வாங்கி வச்சிருக்கேன். இந்த சோட்டா பீம் எனக்கு தான்.
என்னதான் நீ பிரேக்ஃபாஸ்ட்ல சொதப்பினாலும் இப்படி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் நீயே ரெடி பண்ண பாத்தியா? சோ எங்களை மாதிரியே நீங்களும் கெலாக் சாக்கோஸ் பேக்க ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்கும் இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் Facebook, Instagram, WhatsApp எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம அம்மு டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணினா நான் போய் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். Instagramல உங்களை ஃபாலோ பண்ணாதவங்க அம்மு டைம் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. ஓகேவா? See you, bye. See you, bye.